அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ நம்ம செய்ய போகிறோம். தட் இஸ் ஆன் ரெஃப்ரிஜரேஷன். ரைட், ரெஃப்ரிஜரேஷனில் எப்படி ஹீட் இன்ஜின்ஸில் எஃபிஷியன்சி நம்ம பேசுவோமோ அது மாதிரி ரெஃப்ரிஜரேஷனில் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேசுவோம். ரைட், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறக்கா ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏ ரெஃப்ரிஜரேட்டர் ஹேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 3. ஹவு மச் ஒர்க் மஸ்ட் பி சப்ளை டு தி ரெஃப்ரிஜரேட்டர் in order to remove 200 joules of energy from its interior. அதாவது குளிர்சாதன பெட்டி ஒன்றின் சிஓபி ஆனது 3 ஆகும். 200 ஜூல் வெப்பத்தை குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டுமெனில் எவ்வளவு வேலை செய்யப்பட வேண்டும். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு ஹீட்டை நீங்கள் வெளியே எடுத்தீங்க, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, வேறு சில தேவைகள் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்குன்னு எப்படி எழுதலாம், QH மைனஸ் QL, எவ்வளவு மொத்தமாக நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க, எவ்வளவு இழந்தீங்க. இந்த இழப்பு தான் இந்த பயன். இதை பொறுத்த வரைக்கும், ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் அங்கே குளிர்ச்சி தான் வேணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பீட்டா கொடுத்துருக்காங்க, QL கொடுத்துட்டாங்க, எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் இது ஒரு விஷயமே இல்லை. So work done, what you have to do, எவ்வளோ ஒர்க் அது சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணணும்னா, W = 200/3, மீனிங் 66.67 ஜூல்ஸ். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.